Hi friends, welcome to Jaffy Ulaham. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல வீடியோ பாக்குறவங்களா இருந்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ண உடனே பக்கத்துல இந்த பெல் ஐகான் வரும், அதை கிளிக் பண்ணுங்க. அதுல ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். Hi friends, welcome to Jaffy Ulaham. இன்னைக்கு கூட நம்ம இந்த சீலா கருவாடு வாங்கியிருக்கோம். சீலா கருவாடை இப்போ வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். ஸோ அந்த க்ளீன் பண்ணிட்டு கருவாட்டு குழம்பு வந்து எப்படி வைக்கலான் இருக்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நல்லா வாட்டரில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம இப்போ வந்து குழம்புக்கு வைக்கிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து என்ன, பூண்டு வந்து எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கறி லீவ்ஸு, அதுக்கப்புறம் இந்த வெங்காயம் வந்து எடுத்துருக்கோம். வெங்காயம் வந்து என்னென்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயத்தோட சின்ன வெங்காயம் வந்து இந்த குழம்பு செய்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏன்னா மஞ்சள் தூள், மஞ்சள் தூள் வந்து ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் எண்ணெய் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து நம்ம பேன் வச்சாச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ பேனில் வந்து காஞ்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு, எண்ணெய் வந்து இதாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதில் வந்து கடுகு உளுந்தே நம்ம போட்டுக்கிறோம். கொஞ்சம் பொரிய ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பச்சை மிளகாய் போட்டாச்சு. பூண்டு வச்சுருந்தோம். ஸோ பூண்டை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கிறோம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கிறோம். எண்ணெய் வந்து என்ன, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறோம். நல்லெண்ணெய் போட்டால் நல்லா வாசமாகவும் இருக்கும். அடுத்து வெங்காயம், இதை வந்து நல்லா வதக்கிக்கிறோம். நல்லெண்ணெய் வாசம் இப்போ சூப்பராக அடிக்குது. கருவாடு சாப்பிடாதவங்க கூட இந்த வெங்காயத்தை வச்சுட்டு சாப்பாடில் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வந்து வெங்காயம் வந்து வதங்கிக்கட்டும், பொன்னிறம் மாற நேரம் வைக்கும். இப்போ வந்து நல்லா வதக்கிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இதில் வந்து மஞ்சள் பொடியை வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து சேர்க்க வேணாம், ஏன்னா கருவாட்டிலே வந்து ஏன்னா கொஞ்சம் உப்பு இருக்கும். அதுக்கப்புறம் கடைசியில் பார்த்துட்டு தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம். முதையே வந்து ஏன்னா உப்பு வந்து ஆட் பண்ண வேணாம். இப்போ வந்து நம்ம கருவாடு வந்து என்ன ரெண்டு பீஸ் எடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு பீஸையும் இப்படி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பீஸ் வந்து என்ன நல்லா வேகணும். ஸோ நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணுங்கள். வச்சுட்டு நம்ம இந்த பீஸ் போட்டது வந்து என்ன நல்லா வேகணும், கருவாடு பீஸு. ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிட்டு இருங்க. இப்போ பாருங்கள், நம்ம வந்து நல்லா இதாகிடுச்சு, வதங்கிருச்சு. கருவாடே தெரியலை, கருவாடில் இருக்க தோல் எல்லாமே அப்படியே கரைஞ்சி அப்படியே குட்டி பீஸாயிருச்சு. எவ்வளோ பெரிய கருவாடு பீஸாக இருந்தது இப்போ சின்ன பீஸாக மாறிடுச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. மிளகாய் போட்டிருக்கனால நல்லா காரமும் கரெக்டாக இருக்குது. கருவாட்டில் இருக்க உப்பே வந்து என்ன கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது. உங்களுக்கு இன்னும் தேவை இதுக்கு காரணம் நீங்கள் மிளகாய் பொடியும் போட்டுக்கலாம். இது வந்து ஏன்னா பூண்டு வந்து சின்னதாக நறுக்காமல் இந்த மாதிரி முழுசாக போடுங்க, அதான் டேஸ்ட்டாக இருக்கும். அதை வந்து அப்படியே சோரில் பிணைஞ்சு சாப்பிட்றப்ப அதோட ருசி வந்து ஏன்னா அப்படியே முழுசும் கிடைக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா வதக்குங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாதம் ரெடியாச்சு. இங்கே பாருங்கள், சாதம் அவ்வளோ சூப்பராக ரெடியாயிடுச்சு. இன்னைக்கு சாதமும் கருவாட்டு குழம்பும் ரசமும் தான் எங்கள் வீட்டில் சாப்பாடு. நீங்களும் இதே மாதிரி கருவாட்டு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே வாசம் தூக்குது. நம்ம வீட்டில் கருவாடு வச்சா நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க வரைக்கும் அவ்வளோ வாசம் போகும், அவ்வளோ வாசமாக இருக்குது கருவாடு.
நீங்களும் ஒரு நாள் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இப்ப பாத்தீங்கன்னா நானும் எங்க அம்மா வந்து கொஞ்சம் குழம்பு ஊத்திட்டோம். எங்க அப்பா வந்து அப்படியே அந்த சட்டிலேயே சோறு போட்டு பிணைஞ்சு சாப்பிடுறாங்க. இது டேஸ்டும் சூப்பரா இருக்குமா, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்களேன் அவ்வளோ பார்க்கவே அழகா இருக்கு. என்ன எதுவுமே வேஸ்ட் ஆகாது. அதுவும் இந்த மாதிரி அதுலயே போட்டு சாப்பிடுறது அது ஒரு தனி டேஸ்டா இருக்கும். இப்ப எங்க அப்பா அதை சாப்பிட போறாரு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஜாஃபி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.